பொன்னியும் சிவானி பாப்பாவும் ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது மழை பெய்யற மாதிரி இருக்குன்னு பொன்னி சொல்றாங்க. மழையும் பெஞ்சிருது, ஆனா சிவானி பாப்பா அத்தை கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லுங்க, என் பாட்டில் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொன்னியை போயிட்டு எடுத்துட்டு வர சொன்னது. பொன்னி இறங்கிடுறாங்க. அதே சமயம் சிவானி பாப்பாவும் மலையில நலைய ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆளாளுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் இப்படி நலஞ்சு வந்திருக்கீங்க, நீ தானே ஆட்டோ எடுத்துட்டு போன அப்படின்னு மூர்த்தி எல்லாம் கேக்குறாங்க. அப்போ ஜெயா வந்து மாப்பிள்ள கொஞ்ச நேரம் இருக்கீங்களா, அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாமே அப்படின்ற மாதிரி முதல் தடவையா பொன்னிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது பாக்குற சுந்தரத்துக்கு வந்து என்ன இந்த பொண்ணு இவ்ளோ வளர்ந்துட்டா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பேச விடாம திட்டுவாங்க அத்தை, ஆனா இப்ப அவளுக்கே வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ண போறாரு.